வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். அரசு விழாக்களில் பாஜக அரசியல் சாயம் பூசுகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியில் நான்காவது நாளாக தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இன்று புதிதாக 353 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் நான்காவது நாளாக தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொரோனாவை கட்டுப்படுத்த தொடர்ந்து தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நான்காவது நாளாக பெத்திசேட்டைப்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர் கலைவாணன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், வட்டார காங்கிரஸ் தலைவி முத்தமிழ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிகப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசின் காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 500,000 காப்பீடு வழங்குவதற்கான முகாம் இரண்டாவது நாளாக வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன், பிசிசி சிவசண்முகம் மற்றும் தொகுதி மகிழா காங்கிரஸ், வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு விழாக்களில் பாஜக அரசியல் சாயம் பூசுகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கொரோனாவின் தாக்கத்தை கடந்த ஆட்சியில் கட்டுக்குள் வைத்து போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகளை முடக்கிவிட்டு நடவடிக்கை மேற்கொண்டதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். ஆனால் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியானது பதவிக்காக பேரம் பேசிக்கொண்டு நாற்காலி சண்டை போட்டு வருகின்றனர். இவர்களின் நாற்காலி சண்டைக்கிடையில் பொதுமக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக கேள்விக்குறியாக இருப்பதாகவும், கொரோனாவின் இரண்டாவது அலை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது, புதுச்சேரியில் தற்போது தடுப்பூசி திருவிழா எனும் பெயரில் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது, இதில் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் அரசு விழாக்களில் அரசியல் சாயம் பூசுவது அநாகரிகமான அரசியல் ஆகும் என கூறினார். புதுச்சேரியில் இன்று புதிதாக 353 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று புதிதாக 353 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர்.
இன்று மட்டும் 557 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 114301 ஆகவும் உயிரிழப்பு 1714 ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 108462 பேர் குணமடைந்துள்ளனர். அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் புதுவை மாநில செயலாளர் சிவகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநில செயலாளர் சிவகுமார் அவர்கள் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக பத்திரிகையாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தினசங்கு ஆசிரியர் நாகதேவன், சரவெடி ஆசிரியர் சுரேஷ், செய்தி அலசல் நிருபர் முனியன், ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவர் ராஜசேகர் அவர்கள் செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் உறுப்பினர்கள் தங்கப்பிரகாசம், அண்ணாதுரை, பழனி, பூபதி, தேவா, ஆனந்த், அப்பு, அன்பரசன், இளவரசன், மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நான் இந்த ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டுறேன். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் 500,000 இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் பெரியபேட் பகுதியில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதனை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இவர்கள் அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 500,000 வரை மருத்துவ சிகிச்சை பெறலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புதுவையில் 103,000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு ரேஷன் கார்டுதாரர்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கூறுகையில், இத்திட்டமானது புதுச்சேரி மக்களுக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமாக அமையும். எனவே இத்திட்டத்தினை பொதுமக்கள் முழுமையாக பதிந்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நாம் இதை பதிவு செய்வதன் மூலம் ஒரு வருடத்திற்கு 500,000 என கட்டணமில்லா சேவையை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியும். எனவே பொதுமக்கள் இதனை உணர்ந்து முழுவதுமாக பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுமக்களிடம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் முகமத் யூனிஸ், தொகுதி தலைவர் ராமசாமி, கலிய கார்த்திகேயன், எம் எஸ் முரளி, அரிதாஸ், நாசிர் அலி, சபரிநாதன், மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு பதிலாக கல்வித்துறை சார்பாக அரிசி மற்றும் பணம் வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி காந்தன் தொடங்கி வைத்தார். மக்கள் முதல்வரின் ஆணைப்படி புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக ஏம்பலம் தொகுதியில் இருக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச அரிசி நிவாரண நிதி மற்றும் சீருடை தைப்பதற்கு நிதி வழங்கும் விழா அரசு ஆரம்ப பள்ளி அரங்கனூர், சேலியமேடு, குடியிருப்பு பாளையம், ஏம்பலம், பின்னாச்சிக்குப்பம், பனித்திட்டு, கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு உள்ள பள்ளிகளில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் அமைச்சர் திரு லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாரதிராஜா அவர்களின் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு ஒன்றியம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் சின்னையா அவர்களின் ஆணைக்கிணங்க
தமிழகத்தில் மதுவால் ஏழை எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இம்மக்களை பாதுகாக்க மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாரதிராஜா அவர்களின் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி அங்காளகுப்பம் கிராமத்தில் கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாரதிராஜா அவர்கள் போராட்டம் நடத்தப்பட்டது. உடன் ஆர்பிஎஸ் செயல் பாக்கியராஜ், சம்பத், ராம்குமார், செந்தில், ராஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். போராட்டம் மிகவும் மிகவும் வலிமையாக இருக்கும். மூடே மூடே தமிழக அரசே, தமிழக அரசே, ஆஸ்மார்க்கே மூடே, வாழ விடு, வாழ விடு, மக்களை வாழ விடு, வாழ விடு, வாழ விடு, மக்களை வாழ விடு, தமிழக அரசு, தமிழக அரசு, மது கடைதே லாபமா? வேறு எதுவும் லாபம் கிடையாதா? மக்கள் உயிரை கொள்ளும். மது கடையை மூடு. எண்களி வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும். அது கடைகளை மூடு, 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 டாஸ்மார்க்கே மூடு, மூடு, மூடு. வணிகர்கள் வர்த்தக உரிமத்தை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 6 மாத காலம் நீடிக்க வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தினர் அதன் தலைவர் இசை கலைவாணன் தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கொரோனா பெருந்தொற்று 2வது அலை காரணமாக புதுவையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை தொடர் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதுவையில் அனைத்து வணிகர்களும் வியாபாரம் இல்லாததால் வருமான இழப்பும் வாழ்வாதார பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கொரோனாவின் முதல் அலையின் போது அறிவிக்கப்பட்ட ஊரடங்கிற்கு பிறகு மத்திய அரசால் வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணமும் மற்றும் அவர்கள் வங்கியில் செலுத்த வேண்டிய பல்வேறு கடன்களுக்கான கால அவகாசமும் இம்முறை வழங்கப்படவில்லை என்றும் இதனால் சிறு குறு மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்களை சார்ந்த அனைத்து வணிகர்களும் பெரும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வணிகர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய மின்வரி, தண்ணீர் வரி, வீட்டு வரி, இஎஸ்ஐ, பிஎஃப், ஜிஎஸ்டி மற்றும் வர்த்தகம் சம்பந்தமான கடை வாடகை சம்பளம் போன்ற இதர பராமரிப்பு செலவுக்கு கூட தேவையான வருமானமும் இல்லாததால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் இந்த கால சூழ்நிலையில் வணிகர்கள் தங்களது வர்த்தக உரிமத்தை புதுப்பிப்பதற்காக கால அவகாசத்தை வியாபாரிகளுக்கு இப்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை கருத்தில் கொண்டு வணிகர்கள் தங்களது வர்த்தக உரிமத்தை புதுப்பிப்புக கால அவகாசத்தை மேலும் 6 மாத காலம் நீடித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த சந்திப்பின் போது திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் பிஜி மணி, பொது செயலாளர் மோகன சுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அரசு அலுவலக கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நல கூட்டமைப்பின் தலைவர் ராமலிங்கம் கூறுகையில் கூட்டமைப்பில் இணைந்துள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 450 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 3 மாத காலமாக அரை சம்பளம் மட்டும் வழங்கப்பட்டு வரும் ஊழியர்களுக்கு முழு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நல கூட்டமைப்பின் தலைவர் ராமலிங்கம் கோரிக்கை வைத்துள்ளார். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முதல்வர் அவர்கள் வந்து இந்த 450 பேரையும் பணி நிரந்தரம் செய்கிறோம் அங்கன்வாடி ஊழியர்களை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை புதுச்சேரி மக்களுக்கு அவர்
सटमें कटाय पणी निरंदर अणा पणीवें इपर रिली को अंगनवाड़ी ऊर्सा एड़क्रा अब इतमें एपड़ी तुकी पणं अगर अगर कुल्ड इन मूल्यों वनमे महत्व उपकरण समूह आर्वान टी एम वरुण उपकरण புதுச்சேரி சுகாதார துறைக்கு கொரோனா நிவாரண மருத்துவ பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி யூ லைக் ஹாஸ்பிடாலிட்டி சார்பில் தொழில் அதிபரும் சமூக ஆர்வலருமான டிஎம் வருண் 100 எண் 95 முகக்கவசங்கள் மற்றும் 100 பிபி கிட் கவச உடைகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்துல் சம்பத் உடன் இருந்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து தொகுதிகளிலும் கொரோனா தடுப்பூசி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதியில் கொரோனா தடுப்பூசி திருவிழா முகாம் நடைபெற்றது. பழைய மேரி அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இம்முகாமில் மேரி உழவர்கரை பகுதியை சுற்றியுள்ள 16க்கும் மேற்பட்ட பகுதியிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனாவால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 60 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி உள்ளனர். இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தடுப்பூசி திருவிழா மிகுந்த ஊக்கத்தை தருகிறது. நேற்று ஒரே நாளில் 15,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு தனியார் அமைப்புகள் உதவியினால் புதுச்சேரியில் போதிய அளவிலான வென்டிலேட்டர் மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளது என்றும் கொரோனாவால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் உள்ளது. இது ஒரு முன்னேற்பாடாக செய்யப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று தமிழிசை கூறினார். தடுப்பூசி திருவிழாவை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் கடை உரிமையாளர்கள் ஊழியர்கள் 10 நாட்களுக்குள் தடுப்பூசி செலுத்தாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் துறை ஆணையர் சுந்தரேசன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் துறை ஆணையர் சுந்தரேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து விதமான கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 10 நாட்களுக்குள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், இல்லையெனில் அத்தகைய கடைகள் நிறுவனங்கள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மழைக்கால நிவாரணம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு திரும்ப பெறப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை முதல்வர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மீன்பிடி தடைக்கால மழைக்கால நிவாரணம் பெறுவதற்கு மஞ்சள் சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள இயந்திர விசைப்படகு உரிமையாளர்கள் ரூபாய் 2 லட்சத்துக்கும் கீழ் குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவராக இருத்தல் வேண்டும். இதற்கான வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழை ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறை அனைத்து மீனவ கிராம மக்களின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக திரும்ப பெறப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மீனவர் நலத்துறை இயக்குநர் முத்துமீனா அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்துக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் மீனவர்களுக்கான வருமான உச்சவரம்பு தொடர்பான விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே 2021-2022 ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணம் இதுவரை கிடைக்கப் பெறாதவர்கள் இந்த துறையின் இணையதளத்தில் மனு அல்லது விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தக்க ஆவணங்களுடன் கிராம அதிகாரிகளிடமோ அந்தந்த பகுதியில் அமைந்துள்ள துணை இயக்குநர், உதவி இயக்குநர் அலுவலகத்திலோ வருகின்ற 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சட்டசபையில் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்துவது சம்பந்தமாக சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி கொரோனா 2வது அலை பரவலை தடுக்க புதுவையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அரசின் ஆலோசனை கூட்டங்கள் காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. கூட்டம் கூடுவதை மக்கள் பிரதிநிதிகள் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை சந்திக்க அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து செல்வார்கள். நாள்தோறும் 100க்கணக்கான மக்கள் சட்டசபைக்கு வந்து செல்வது வாடிக்கை. கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் சட்டசபைக்கு வர கட்டுப்பாடுகளை விதிக்க சபாநாயகர் செல்வம் முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக புதுவை சட்டசபையில் உள்ள தனது அறையில் சபாநாயகர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை செயலர் முனுசாமி, செய்தித்துறை இயக்குநர் வினயராஜ், பொதுப்பணித்துறை தலைமை இன்ஜினியர் சத்யமூர்த்தி, போலீஸ் அதிகாரிகள், சட்டசபை தலைமை காவலர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் சட்டசபைக்கு வரும் பொதுமக்கள் யாரை சந்திக்க வருகின்றனர் என்பதை பதிவு செய்ய பதிவேடு முறை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கித்தர வேண்டும். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இல்லாவிட்டால் அவர்களை சட்டசபைக்குள் அனுமதிக்க வேண்டாம். கண்காணிப்பு கேமராக்களை இயக்க செய்ய வேண்டும். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் வாகனங்களை மட்டும் சட்டசபைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக இருந்தபோது மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி சட்டசபை பாதுகாப்பிற்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஆனால் இது நீண்ட காலம் பின்பற்றப்படவில்லை. இப்போது கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கத்துடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்வித்துறை சார்பில் அரிசி மற்றும் பணம் வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளிகளும் மூட உத்தரவிட்டிருந்தது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவது வழக்கம். கடந்த 2 மாதங்களுக்கு மேல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் சத்துணவு வழங்கப்படவில்லை. எனவே மாணவர்களுக்கு அதற்கான அரிசி மற்றும் பணத்தினை கல்வித்துறை வழங்கி வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் கல்வித்துறை சார்பில் மதிய உணவுக்கு பதிலாக அரிசி மற்றும் பணம் வழங்கும் திட்டத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அனைத்து பள்ளிகளுக்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பணத்தினை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மன்னாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு இலவச அரிசி மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சியை மன்னாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
மன்னாடிப்பட்டு குப்பம் லிங்கா ரெட்டியார் பாளையம் சந்தை புதுக்குப்பம் சுத்துக்கேணி தேத்தாம்பாக்கம் குமாரபாளையம் கொடத்தூர் கூனிச்சம்பட்டு திருக்கனூர் மன்னாடிப்பட்டு பி எஸ் பாளையம் வாதனூர் உள்ளிட்ட ஊர்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு இன்று இலவச அரிசி மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் நிகழ்ச்சியை மன்னாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அவர்கள் துவக்கி வைத்தார். உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கே அருள்முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 7 கிலோ அரிசி மற்றும் காய்கறி மளிகை பணமும் சீருடை தைப்பதற்கான பணம் ₹800 வழங்கப்பட்டது. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 12 கிலோ அரிசி மற்றும் மளிகை காய்கறி மற்றும் சீருடை தைப்பதற்கான பணம் ₹1,220 வழங்கப்பட்டது. உலகில் வைரங்களை அதிக உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஆப்பிரிக்கா நாடான போட்ஸ்வானாவும் ஒன்று. உலகிலேயே மிகப்பெரிய வைரம் 1905ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வைரம் 3106 கேரட் அளவு கொண்டதாகும். அதற்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய வைரம் போட்ஸ்வானா நாட்டில் 2017ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வைரம் 1109 கேரட் அளவு ஆகும். இந்நிலையில் 1098 கேரட் அளவுடன் உலகில் 3வது பெரிய வைரம் போட்ஸ்வானா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 73 மில்லிலிட்டர் நீளமும் 52 மில்லிமீட்டர் அகலமும் 27 மில்லிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ள இந்த வைரக்கல் கடந்த 1ஆம் தேதி அரசு துணையுடன் இயங்கும் டப்ஸ்வானா என்ற நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட வைரத்தை போட்ஸ்வானா அதிபர் மோட்விச்சி கையில் வைத்திருக்கும் புகைப்படம் வெளியாகி உள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வைரக்கல்லை கொரோனா வைரஸ் காலம் முடிவடைந்த பின்னர் ஏலம் விட போட்ஸ்வானா அரசு திட்டமிட்டுள்ளது. வைரத்தை ஏலம் விடுவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொரோனாவுக்கு பிந்தைய நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் இத்தாலி, உக்ரைன் மற்றும் பெல்ஜியம் அணிகள் வெற்றி பெற்றன. யூரோ கோப்பை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது நெதர்லாந்து. கோல் அடித்த மகிழ்ச்சியில் நெதர்லாந்து வீரர்கள் யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய அதிகாலை ஆட்டத்தில் குரூப் சி பிரிவில் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. முதல் பாதியின் 11வது நிமிடத்தில் நெதர்லாந்து வீரர் மெம்பிஸ் டெபே முதல் கோலை அடித்தார். இதனால் முதல் பாதியின் முடிவில் 1-0 என நெதர்லாந்து முன்னிலை வகித்தது. ஆட்டத்தின் 2வது பாதியின் 67வது நிமிடத்தில் நெதர்லாந்து அணியின் டென்சல் ரெம்டிரிஸ் ஒரு கோல் அடித்தார். இறுதியில் நெதர்லாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது குறித்து டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் மருத்துவம் நேரம் நிகழ்ச்சியில் ஆலோசனை தருகிறார். இப்பொழுது அதனை காண்போம். வணக்கம் நேயர்களே. நேயர்களே, குழந்தைகளுக்கு, அதாவது இந்த கொரோனா காலத்தில் குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை கொரோனா பாசிட்டிவாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம், அதுவும் போட்டுக்கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு 3 மாதங்கள் கழித்து அதன் பிறகு நாம் தடுப்பூசிகளை தொடர்வது நல்லது. ஆக கண்டிப்பாக போடக்கூடாது என்பது அல்ல, போடக்கூடிய முக்கியமான தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம். கொரோனா பாசிட்டிவாக இருக்கும் பொழுது, குழந்தைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஒரு 3 மாதம் கழித்து மற்ற தடுப்பூசிகளை போடுவது நல்லது. இந்த கொரோனா காலத்தில் சாதாரண குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழக்கமான போடக்கூடிய தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம், போடக்கூடாது என்று அர்த்தமல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னவென்றால், அந்த குழந்தைகளை தொழுவதனால், அந்த கொரோனா பாசிட்டிவ் உள்ள குழந்தைகளை தொழுவதனால் மற்றவர்களுக்கு பாதிக்குமா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கண்டிப்பாக அது பொதுவாக தொழுவதனால் அவை பாதிக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் வழக்கம் போல் நம்முடைய 2 மீட்டர் இடைவெளி, மனித இடைவெளி வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை கிருமிநாசினி கொண்டு அடிக்கடி கழுவ வேண்டும். அதன் பிறகு முகக்கவசம் இவைகளை அணிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடமிருந்து வருவது என்பது மிக குறைவுதான். இருந்தாலும் நாம் அதை பாதுகாத்துக் கொள்வது நல்லது.
நன்றி வணக்கம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு விழாக்களில் பாஜக அரசியல் சாயம் பூசுகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியில் நான்காவது நாளாக தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் இன்று புதிதாக 353 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா நன்றி வணக்கம்